ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிக்கு டாய் டிவி. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 90's 2K அப்படி அதில் வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி அந்த ஸ்லைடு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 90's பார்த்திங்கன்னா அதை இது மாதிரி இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். 90's வந்து இந்த ஸ்லைடு வந்து எழுதிட்டு அழிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி உன்னுடைய டிஜிட்டல் சாமான் இதுதான் பார்த்தீங்கன்னா 2K. சரி ஓகே, இந்த ரெண்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 90's vs 2K இதுக்கான கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லைடு வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 90's. இது யாராலையும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது. அடுத்து டிஜிட்டல் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2K ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 something வருது. இந்த ரெண்டில் எது நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது, இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அதை பற்றின ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். வாங்க கேஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 90's ஒரு பிரதான விளையாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போனோன்னே அதை பார்த்துன்னு இது மாதிரி தான் வாங்கி தர சொல்லுவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் ஸ்லைட் எழுதிட்டு இருந்திருப்போம். அதுக்கு பதிலாக இதை பார்த்துன்னு இதில் வந்து எழுதிட்டு நம்ம அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி தர சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து ஒரு கோயிலேருந்து வாங்கியிருக்கோம். இது பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இது என்ன இருக்குது அப்படின்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே வந்து இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பென்சில் இருக்குது. இந்த பென்சிலை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பென்சில் எடுக்கிறதா ரொம்ப சிரமமாக இருக்கும் போல. சின்ன குழந்தை கை கரெக்டாக இருக்கும். நாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இன்னுமே குழந்ததா கடைசியில் என்ன பண்ணுறது இப்படி கழுதி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அப்படியே டைரெக்டாக எழுதி எழுத முடியாது. ஏன்னா உள்ள ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, அதாவது யூஸ் அண்ட் மேனுவல் மாதிரி வச்சுருக்காங்க. பரவாயில்ல கைஸ், இது கூட தனியாக பேப்பரில் யூஸ் அண்ட் மேனுவல் கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு போட்டிருக்கானுங்கன்னா அதெல்லாம் நிறைய இங்கிலீஷில் இருக்குது, நமக்கு செட் ஆகாது. சரி ஓகே, இதை நம்ம தூக்கி போட்டு என்ன வேலையை அதை பார்ப்போம். ஓகே கைஸ், இது பார்த்திங்கன்னா அந்த பென்சிலை வச்சு தான் அதை நம்ம எழுதணும். ஓகே கைஸ், இது பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து ஸ்லைட்டில் எழுதி பார்த்துருவோம் என்ன எஃபெக்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இது இப்படி நம்ம எழுதணும் வச்சிங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஒரு நியான் எஃபெக்டில் ஒரு சூப்பராகவே வரும். இதை வந்து நம்ம டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அப்படியே தள்ளினுமா போதும், அப்படியே ஸ்லைட் பண்ணோம்னாலே இதாயிரும். அப்புறம் மறுபடியும் இந்தெல்லாம் சைடெல்லாம் நல்லா எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்தெல்லாம் தள்ளணும்னா அப்படியே ஃபுல்லாக அழிஞ்சிரும். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இந்த பாசி போட்டு அந்த அப்பாகஸ் முறையெல்லாம் தரல, இப்போ வந்து இது மாதிரிலாம் தந்திருக்காங்க. இது பார்க்கறது கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. என்ன ஒன்று, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு சூப்பராகவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இது மாதிரி குவாலிட்டி இது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேப்பர்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக எழுத ஃபுல்லாக ரைட் பண்ண முடியல. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரைட் பண்ணலாம், பேரெல்லாம் ரைட் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பராக அழிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இந்த குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. இது ஆன்லைனில் இது இருக்குதா என்னன்னு தெரியல, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கை வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து நம்ம ரீட்டைல் ஸ்டோரில் தான் வாங்கினோம். ஓகே, இது அந்தளவுக்கு தான் குவாலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி வராரு 2K அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துக்குங்க. தம்பி ஆட்டு காட்டுறோம் பாருங்கள். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2K டிஜிட்டலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், இதோட யூஸர்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது, கீழே ஹோம் பட்டன் இருக்குது, இதுதான் வந்து டெலிட் பட்டன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்சில், அதை ரைட் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டரி போடுறதுக்கான சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு அன்லாக்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு எதுக்குன்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அடுத்து வேறு இதில் எதுவும் சொல்கிறக்காக ஒன்றும் இல்லை கேஸ், கீழே நம்ம இங்கே பிடிக்கிறக்காக கொஞ்சம் கிரிப்பு மாதிரி பபுள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே கேஸ், எழுதி பார்த்துருவோமா? இந்தப்பா டிஜிட்டல் இந்தியாவா? டிஜிட்டல் இந்தியா. ம், அடிச்சுன்னு இருக்கு. எழுதிடுவோமா கேஸ், என்ன எழுதுவோம்? எழுதுப்பா, நம்ம சேனலில் போய் எழுதுப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுவோம் அப்படியே. பிக்கு டாய் டிவி சமையல் எழுது. ஓகேவா கைஸ், நீட்டாக எழுதுதா? அதை விட இது நல்லா பெட்டராகவே எழுதுது. இந்த டெலிட் பட்டன் பார்க்குறீங்களா, இந்த டெலிட் பட்டன் அழுத்துனா ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஒரு செகண்ட் கழிச்சு தான் நம்ம மறுபடியும் ரைட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எழுதுறேன். அப்போ நிறைய எழுதிட்டு தெரியாமல் அழிச்சிட்டு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதிட்டோம்னா வைங்க, பின்னாடி இந்த லாக் பட்டன் இருக்குல்ல,
இந்த லாக் பட்டனை போட்டோம்னா நீங்கள் எவ்வளோ தான் எழுதி வச்சுருந்தீங்கனாலும் கொஞ்சம் கூட டெலீட் ஆகுது, எத்தனை தடவை தான் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் டெலீட் ஆகாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம அன்லாக் பண்ணி விட்டுட்டோம்னா அன்லாக் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அழிக்காமல் விட்டுட்டிங்கனாலும் மறுபடி இப்படி கையிலெல்லாம் அழிக்க முடியாது. நீங்கள் ஃபுல்லாகவே ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். இதான் இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ். ஓகே ஓகே, நம்மளோட பென்சில் எழுதுமான்னு பார்க்குறேன்டா பாருங்க கைஸ். நாம வாங்கின 90's பென்சில் இது எழுதுமான்னு பார்க்கலாம் கைஸ். எது வச்சாலும் எழுதுது அங்கே பார்த்தீங்களா, செமையாக ரைட் பண்ணுது. ஓகே, ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், எழுதிட்டு டக்குன்னு அப்படியே அழிச்சிக்கலாம். ஏதாவது கணக்கு பாருன்னா கூட நம்ம வந்து டக்கு டக்குன்னு பேப்பர்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை, இதுவே எழுதிட்டு அப்படியே நம்ம டக்குன்னு இப்படி டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் ஆக முடியுங்க கைஸ். ஓகே, டெலீட் ஆயிடுச்சு எழுதுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K வெர்சஸ் 90's பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கம்பேரிசன் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம எவ்வளோ நீட்டாக எழுதிருக்கோம், சப்ஸ்கிரைப் பிக்கு டாய் டிவின்னு. அண்ணன் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருந்தாப்ல 90's எப்படி எழுதிக்கிறாரு பார்த்தீங்களா. ஐயோ, இல்லை அவ்வளோதான்ப்பா எழுதுனா, நம்ம குச்சியில் கூட எழுதலாம். டபுள் எஃபெக்ட் குச்சியில் எழுது தெரியுதுங்களா, டபுள் எஃபெக்டில் கூட எழுதலாம். நம்ம இன்னும் வாய் சரமான் குத்தி விடுங்க. பென்சில் பறந்துருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க பார்த்தீங்களா பார்க்கலீங்களா.